நாங்க ஹெல்ப் பண்றோம் இப்படி இவங்களும் பேசி நடக்க அங்க பார்த்தா மத்த ஆளுங்களும் வந்துடுறாங்க இவங்களும் அங்க அவங்களோட டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இங்க வந்துட்டு இருக்காங்க அங்க இவனும் இருக்கான் இவன் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் தான் இவனுக்கு வாய்ப்பே இருக்கும் இந்த மாதிரி வர்றதுக்கு இவன் இங்கே வந்துட்டு இருக்கான் அங்க டோட்டலாவே ஒரு பதினேழு பேரு கேட்ட வந்திருக்காங்க இதுக்கப்புறம் அங்க அந்த ரிக்கு வந்து சொல்றோம் இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீ வந்து நல்லா இருக்க அப்புறம் தான் இருக்க அந்த வயசானவரும் சொல்றது இந்த மாதிரி நான் வந்து சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா நீங்க வந்து பாஸ் ஆயிட்டீங்க இதுக்கு மேல நீங்க ஒரு டிவைன் சோல்ஜர் இப்படி அவரும் சொல்லிருக்கும் போது அப்பதான் அங்க சில பல பொண்ணுங்களை வந்து சொல்றாங்க அந்த பொண்ணுங்களும் அங்க கத்தினே வராங்க இந்த மாதிரி பேரியர் யாரோ ஒருத்தங்க அழிச்சிட்டாங்க இப்ப வந்து செகண்ட் பேரியரும் குடியரசு அழிக்க போறாங்க நினைக்கிறேன் கத்தினே போது திடீர்னு பார்த்தா அந்த உடைச்சிங்கன்னா இதை சாடு மாஸ்டரும் நீ வந்து பேரியரை உடைக்கிறதுக்காக வந்திருக்க அதாவது நீதான் இந்த பாதிப்பு எல்லாத்தையும் உண்டாக்கிருக்கியா யோ நீ வந்து இன்னும் சொல்ற என்னால இந்த டவரியே அழிக்க முடியும் அப்ப நான் எதுக்கு வெறுமா இந்த பேரியர் வண்டி அழிக்க போறேன் இதுக்கப்புறம் அங்க இருக்க பொண்ணு சொல்றேன் இந்த மாதிரி நம்மளோட மிஷன் படி பார்த்தா நம்ம வந்து கூடிய சீக்கிரத்துல அண்டர் கிரவுண்டுக்கு போகணும் போல அப்ப பண்ணா நீ வந்து இப்ப நடக்குது கரண்டா இந்த விஷயத்த நீ இக்னோர் பண்ண போறியா நான் வந்து எதாச்சும் ஒண்ணு பண்ண ட்ரை பண்ணா சுவாடு மாஸ்டர் வந்து என்னையும் அவங்களோட சோல்ஜரா மாத்தணும்னு அவங்க வந்து அடம் பிடிப்பாரு அதனால நம்ம வந்து கண்டு கம்மிங்கல இருந்து போயிடலாம் அங்க இருக்க அந்த பையனை சொல்றான் இந்த மாதிரி இந்த பேரியர் எப்படி எடுக்குது மரியாதை சொல்லுங்க இல்லன்னா நான் அவங்க எல்லாரையுமே கொல்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் கேட்டு இருக்க சுவாடு மாஸ்டர் சொல்றாரு ஹேய் நீ வந்து எப்படி இப்படி சொல்லலாம் ஏன்னா நீ வந்து ஒரு கெட்டவன் நீ வந்து எப்படி தான் இந்த மாதிரிலாம் பேசுறியோ ஆனா அதுக்குள்ள அவரும் அவரோட பவர் யூஸ் பண்ண இதனால அங்க இருக்க ஒருத்தனும் அப்படி இறந்து போயிடறான் இதுக்கப்புறம் அங்க இருக்க இன்னொரு பொண்ணும் அவளோட பயங்கரமான லைட் மேஜிக் பவரை வச்சு அங்க வந்து இருக்கலாம் ட்ரை பண்றா இருந்தாலும் பயப்பில்ல அசால்ட்டாவே அதை தத்துறான் ஏதோ எறும்போட பவருக்கு சம மாதிரி இவன் பின்னாடியே வேற ஒரு பர்சன் இருக்கான் அவனும் வெளில வந்து சொல்றான் ஹே உன்னோட பவர் வந்து நல்லா தான் இருந்தது அது வந்து எங்களையே சொல்ல டேமேஜ் பண்ணிருக்கும் இதெல்லாம் கேட்டு அந்த பொண்ணு அங்க ரொம்ப கடுப்பாயிரா இதனாலேயே அந்த பையன் மேலே அங்க அட்டாக் பண்றா இதுக்கப்புறம் அந்த பையன் அங்க தாத்துட்டு சொல்றான் இந்த மாதிரி நான் உன்னோட பவரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் ஆனா இதெல்லாம் வேஸ்ட் தான் இதெல்லாம் கேட்டு அந்த பொண்ணுக்கும் ஒன்னும் புரியல நீ வந்து என்ன சொல்ற அதுவா இந்த மாதிரி உன்ன நான் ஒரு கேண்டியா மாத்த போறேன் கேண்டியா மாத்தி நான் உன்ன சாட போறேன் பொண்ணுங்களுடைய கேண்டி தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்படி ஒன்னு சொல்லிருக்க அங்க பார்த்தா ரிக்கு வந்து அட்டாக் பண்றான் இதனால இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சண்டே ஏற்பட ஆரம்பிக்குது இந்த சைடு அன்லைக்கு காயம் அங்க பாத்து நடக்கான் தான் இந்த மாதிரி எனக்கு ரிவார்ட் கிடைக்க போகுது இப்ப வந்து டைம் வந்துச்சு இந்த மாதிரி எல்லாருக்கும் நான் வந்து எல்லாத்தையும் காட்டணும் கரெக்டான டைம் வந்தோன்னே அவனும் அந்த கிறிஸ்டல் எல்லாத்தையும் வானதல் தூக்கி போட அங்க பார்த்தா அந்த காடஸ் வந்து தராங்க இதை பார்த்து அவனுக்கு ஒன்னும் போறையில ஆமா நீங்க வந்து எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து இப்படி சொல்லாதீங்க இந்த மாதிரி நான் செக் பண்ண வந்தா இங்க வந்திருக்கேன்னு அப்படி இல்ல இந்த மாதிரி நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்னா இந்த மாதிரி நான் மத்தவங்க கூட சண்டை போலான்னு வந்திருக்கேன் ஆனா நீங்க வந்து கவலைப்படாதீங்க இந்த மாதிரி இவங்க எல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்ல அங்க இருக்க அந்த அன்லிக்கி காய்க்கும் அங்க ஒண்ணுமே புரியல இந்த மாதிரி இவங்க வந்து எனக்கு வந்து சத்தியமா புரியல அப்புறம் தான் அங்க இருக்க அந்த அந்த வந்து தலை குஞ்சு சொல்றான் மேடம் மலேண்டா நீங்க வந்து இங்கே வந்திருக்கீங்களா இதெல்லாம் கேட்டக்கு அப்புறம் அவங்களும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க அந்த அன்லைக்கு காயும் கேக்குறான் அப்படின்னா நீ வந்து எங்களை காப்பாத்தவரில்லையா அவங்களதான் வந்தியா அதுவும் இல்லாம நீ வந்து சொன்னி இந்த மாதிரி எங்களை வந்து நீ கொன்றுவென்னு அதெல்லாம் என்னது ஓ அதை பத்தி கேக்குறியா நான் வந்து உண்மையே சொல்லிடுறேன் இன்னும் உண்மை பண்ணா நீ வந்து உண்மையிலேயே ஒரு அன்லக்கி காய் தான் ஏன்னா நான் வந்து க்ளீன் பண்ண சொன்ன அது வந்து இங்க இருக்க ஹியூமன்ஸ் தான் நான் வந்து அழிப்பேன்னு சொன்னேன் இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவங்களும் ரொம்பவும் ஷாக் ஆயிடுறாங்க இந்த சைடு இவங்களும் அண்டர் கிரவுண்ட நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் அங்க டோமாவும் கேக்குறா இந்த மாதிரி நீ வந்து அவங்கள எப்படி காப்பாத்த போற அதாவது நீ வந்து மோக்க மோக்காவை காப்பாத்தின மாதிரி காப்பாற்ற போறியா என்ன ஆனா இதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணே சொல்றாங்க இந்த மாதிரி கீழே தான் கீழே தான் என்னோட ஆளுங்க எல்லாம் இருப்பாங்க ஆனா அதுக்குள்ளே அங்க இருக்க பேரியரும் உடைய இதை பார்த்தா அங்க இருக்க டோமாவும் ரொம்ப பயந்து போயிடுறா ஏ டோமா என்ன ஆச்சு நான் வந்து ஒரு மாஸ்டரை பார்த்தேன் அது ஃபுல்லாவே ஒரே பிளேட்ஸா ஆயிருந்தது பிளேடால கவர் ஆயிருந்தது இதுக்கப்புறம் அந்த எல்ஃபோ அங்க கீழே போய் பார்க்க அங்க பார்த்தா அவளும் ரொம்ப ஷாக் ஆயிடுறா ஏன்னா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்க மாட்டி இருக்காங்க அதுவும் ஒரு சாம்பல்ல போட்டு அடைச்சி அவங்களோட மானை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிருக்கு இதனால அவங்களோட நிலைமையும் அங்க மோசம் இருக்கு இதெல்லாம் பார்த்து நிற்க யோகரிய சொல்ற நீ வந்து உள்ள வராத அங்க இருக்க அந்த எல்ஃபோ சொல்றது இந்த மாதிரி நிலவல இதுல வந்து என்னோட தங்கச்சி இல்ல ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கரமா சஃபர் பண்ணிருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சுவாடு மாஸ்டர் தான் இதனாலேயே அவளுக்கு அங்க இருக்க அந்த சாம்பர் எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிக்கிறா இதுக்கப்புறம் அங்க வெளியில இருக்க டோமா சொல்ற நான் வந்து இருந்து எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் இதுக்கப்புறம் யோகரிய சொல்றான் சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம வந்து கீழே போன போல இந்த மாதிரி விஷயம் எதுவும் தெரியல இப்படி இந்த விஷயமா ஒரு சைடா இருக்க இந்த சைடு பார்த்தா இன்னமும் நாலே நாலு பேர் தான் இருக்காங்க என்னோட பொசிஷனை இதெல்லாம் ரிக்குக்கும் ஒண்ணும் புரியல நீங்க வந்து ஏன் இப்படி சொல்றீங்க நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அதுவா நான் வந்து என்னோட மொத்த பவர் யூஸ் பண்ணி நான் வந்து சண்டை போடலான்னு இருக்கேன் அதனால இருப்பேன் இருப்ப இருக்க அன்னைக்கு மன்னிப்பு கேக்குறான் இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர் என்னால் தான் அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் ஏற்படுது இதனாலேயே அவரை மன்னிச்சு விட்டுறாரு இதுக்கப்புறம் அன்லக்கி காயும் அவங்க வந்து கேட்கறான் காடஸ் நீங்க வந்து எதுக்கு ஆப்போசிட் டீமுக்கு சப்போர்ட் பண்றீங்க நீங்க வந்து எங்க டீம்ல தானே இருக்கணும் எப்படி பார்த்தாலும் அதாவது அவங்க கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கீங்க ஏன் நான் வந்து உங்ககிட்ட சொல்லலாம் இந்த மாதிரி நான் பல வருஷமா உங்க கூட ஃப்ரெண்டா இருந்தால அதனால உனக்கு இந்த உண்மையை பத்தி நான் சொல்றேன் ஆனா உண்மையை தெரியாம செத்தா அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் என்ன இந்த மாதிரி பல வருஷத்துக்கு முன்னாடி என்னோட டார்லிங் வந்து வெளில போனாங்க அப்ப ஒரு வெளில போனதுதான் அப்பத்துல இருந்து ரிட்டர்ன் வந்ததே இல்ல அப்புறம் தான் நான் நோட்டீஸ் பண்ணேன் இந்த மாதிரி அவர் வந்து இங்க மாட்டின்னு இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அங்க இருக்க சோடு மாஸ்டரா சொல்றாரு ஓ இப்பதான் எனக்கு புரியுது இந்த மாதிரி இந்த பொண்ணு என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியுது அந்த டார்கிங் அவன் தான் இவனோட ஆளு போல இதுக்கப்புறம் தான் அந்த காடஸே சொல்றது இந்த மாதிரி நானும் நிறைய பேரை இங்க வந்து அமிச்சேன் இருந்தாலும் இங்க இருக்க சோடு மாஸ்டர் இவன் வந்து எல்லாரையுமே போட்டு தள்ளிடுறான் இதனால எனக்கு ஒரு ரொம்பவே கடுப்பா இருந்தது சரி அதனால தான் நான் வந்து ஒரு பர்சனை தேர்ந்தேன் அதாவது ஒரு அன்லிக்கியான ஒரு பர்சன் அப்புறம் தான் ஒரு பலி எடு மாட்டிச்சு அது யாரு தெரியுமா அது வந்து நீ தான் உன்ன வச்சு நான் எவ்வளவு தூரம் வந்தேன் இப்போ நான் இங்க இருக்கேன் என்னோட டார்லிங்கை நான் காப்பாற்ற போறேன் இதுக்கப்புறம் தான் அவளே ஒரு மீனர் எடுத்து சொல்றான் இந்த மாதிரி பேரியர் அவனை உருவாக்கினவன் இவன் வந்து இங்கே இருந்தால் நிறையவே பிரச்சனை வந்திருக்கும் ஆனால் அவன் வந்து இங்கே இல்லை அவன் வந்து நம்ம ஆல்ரெடி வழியிலே போட்டு தள்ளிட்டோம் இன்னொருத்தவங்களே காட்டுறா இவங்களும் இருந்திருந்தா நிறையவே பிரச்சனை வந்திருக்கும் ஆனால் இவங்களும் இப்போ இல்லை இதெல்லாம் கேட்டுனுக்க அந்த அன்லக்கி காயம் சொல்கிறான் என்ன வந்து தயவு செஞ்சு அப்போ கொண்டுட நீ வந்து இப்போ செத்துடனா அவ்வளோதான் நீ வந்து செத்தே போயிடுவேன் ஏன்னா நான் வந்து உன்னோட எபிலிட்டியை நான் வந்து திரும்ப ஏற்றுக்கினேன் அங்கே இருக்க அந்த பர்சனை சொல்றான் நான் வந்து பேரியரை அவ்வளோதான் உடைக்க போறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உடஞ்சிரும் இதெல்லாம் கேட்டுனு இருக்க அந்த லேடியும் சொல்லுது நீ வந்து சாவணும்னு அவ்வளோ ஆசைப்படுறேன்னா நீ வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு இந்த மாதிரி டார்லிங் வந்ததுக்கப்புறம் நாங்களே உங்களை போட்டு தள்ளிடுறோம் இதுக்கப்புறம் தான் அதுவே அந்த கோர் எடுத்து சொல்லுது இதுதான் அந்த பேரியரோட கோரு இதை நான் உடைச்ச அத்த செகண்டே அவங்களும் வெளில வந்துருவாங்க இப்படி சொல்லி தவளும் உடைக்க அங்க பார்த்தா அந்த பேரியரும் உடைஞ்சது அங்க இருக்க அந்த ஹீரோ ரீல் செய்து ஆனா அங்க இருக்க அந்த டார்கிங் அவரு பார்த்தா கீழே விழுந்துறாரு இதெல்லாம் பாக்குற அவங்களும் யோசிக்கிறாங்க தான் டார்கிங் வந்து எந்த போயிட்டா போல இப்படி இவங்களும் யோசனை இருக்க பின்னாடியே அங்க இருக்க சுவாட் மாஸ்டர் யாரோ ஒருத்தவங்க போட்டு தள்ளிறாங்க யாராதுன்னு பார்த்தா அந்த எல்ஃபு தான் இந்த மாதிரி அவன் வந்து பயங்கரமா பழி வாங்கியிருப்பாள் அதுக்காக இவன் ரிவெஞ்ச் கொடுத்துருக்கா இதுக்கப்புறம் அந்த காடஸ் அங்க இருக்கு திடீர்னு ஏதோ ஒரு மாஸ்டர் வந்து அதை போட்டு தள்ளித்து இதை பார்க்கற யோகரியா சொல்றான் நீ வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தல ஒரு மாஸ்டர் அது வந்து இதுதானா ஆமா அது வந்து இதுதான் அப்புறம் அங்க இருக்க ஆளுங்களும் அந்த காடஸ ஹீல் பண்ணிடுறாங்க ஹீல் பண்ணக்க அப்புறம் அங்க இருக்க ஆளுங்களும் சொல்றாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நம்மளோட டீமன் லாட் அவங்கள எழுப்பணும்னா இங்க இருக்க எல்லாரையுமே நம்ம வந்து கொல்லணும் இதனாலேயே அங்க இருக்க டீமன் கையிலயும் சொல்றான் இந்த மாதிரி எல்லாருமே போட்டு தள்ளுங்க இதனாலேயே அது அவங்க அட்டாக் பண்ணலாம் இது இங்க இருக்க நம்ம யோகிரியும் சொல்றான் நீங்க ரெண்டு பேருமே என்னோட கிட்ட வந்திருக்க நான் வந்து என்னோட பவரை யூஸ் பண்ண போறேன் இதனாலயும் அவங்களும் நெருக்கமா வராங்க இதுக்கப்புறம் அவனும் அவனோட பவர் யூஸ் பண்ண அங்க பார்த்தா எல்லாருமே எந்த போக ஆரம்பிக்கிறாங்க அங்க இருக்கு எல்லாருமே எந்த போயிடறாங்க இருந்தாலும் அந்த காடஸ் வந்து இறக்கவே இல்ல இதெல்லாம் பார்த்த நேரத்தில் அவளும் கேக்குற ஆமா நீ வந்து எதுக்கு அவளை கொல்ல நீ என்ன மந்துட்டியா என்ன அதுவா இந்த மாதிரி அவளோட இன்டென்ஷன் வந்து என்ன கொல்லணும்னு இல்ல அதனால நான் அந்த பொண்ணை அப்படியே விட்டுட்டேன் ஓ அது சரி இதுக்கப்புறம் அங்க பார்த்தா அங்க அந்த குண்டனோ ஒன்னொரு ஒரு பொண்ணும் வந்து அந்த பொண்ணு வந்து அந்த எல்ஃப பத்தி தான் கேக்குது இந்த மாதிரி அந்த எல்ஃப பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா இப்போ வந்து அதுக்கெல்லாம் நேரம் இல்ல இங்க இருக்க நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கு இப்படி அவனு சொல்ல இதனால அவனு அவங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி இவனோட பவர் எவ்வளவு

அதுக்காக வண்டி தான் வந்தேன் இப்படி சொல்லிட்டு அந்த குண்டை கம்ப்யூட்டரா அம்பி விட்டுறா இதெல்லாம் பாக்குற யோகதியா கேக்குறான் நீ வந்து என்ன சொன்ன அந்த காலர் வந்து உன்னால அவுக்க முடியாதுன்னு தானே சொன்ன ஆனா இப்ப காலரே இல்லாம சுத்தி நிற்க அப்படின்னு நீ என்ன போய் தானே சொல்லிருக்க இதெல்லாம் கேட்டனருக்க அவனும் அங்க பயந்துன்னு சொல்றான் அப்ப எல்லாம் ஒண்ணும் இந்த மாதிரி நான் காலரோட டியூரேஷனை பத்தி நான் சொல்ல வந்துட்டேன் அதாவது எவ்வளவு நேரத்துக்கு அதோட எஃபெக்ட் இருக்கும்னு அதனாலதான் இப்ப எங்களை காலர் இல்ல இதுக்கப்புறம் அவங்க எல்லாம் அழிச்சக்கு அப்புறம் அங்க ஒன்னா நின்று இருக்காங்க பார்த்தா அந்த ரிக்கும் அங்க கேக்குறான் நான் வந்து ஒரு விஷயத்தை கேட்கணும் நீ வந்து என்ன கேட்க போறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது இந்த மாதிரி ஷார்ட் மாச கிடையாது எதுக்கு கொன்ன அது அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் அதனால நீ வந்து தலையிடாத இதெல்லாம் கேட்டக்கு அப்புறம் அவங்களும் அங்க கவனிடுறாங்க அப்புறம் தான் அந்த ஹீரோவே அங்க பின்னாடி நின்று சொல்றாரு இந்த மாதிரி நீ வந்து அவங்கள மனிச்ச விடுறதும் ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா அவங்க தான் நம்மள வந்து காப்பாத்தி இருக்காங்க இதெல்லாம் கேட்டுனு இருக்க அவங்க கேக்குறா நீ வந்து சோட் மாஸ்டரா கொண்டு இருக்க இப்போ நான் வந்து சோட் மாஸ்டரா இருக்கேன் அப்ப நீ வந்து என்னையும் கொள்வியா என்ன அப்படி இல்ல இந்த மாதிரி நீ தப்பான விஷயம் அதாவது அந்த சோட் மாஸ்டர் பண்ண மாதிரி ஏதாச்சும் பண்ணனா நான் வந்து கண்டிப்பா கொள்வேன் இந்த மாதிரி அவர் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு இருக்காரு அதுக்கான பதிலடி தான் இதெல்லாம் கேட்டக்கப்புறம் ரிக்கோ அங்க கவனம் கேக்குறான் தான் அவனே யோகிரிய பாத்து கேக்குறான் நீ இதனே எல்லாரையுமே கொன்ன ஆமா நீ வந்து யாரு நீ வந்து எப்படி இதெல்லாம் பண்ற ஓ நீங்க வந்து என்ன பத்தி கேக்குறீங்களா இந்த மாதிரி நான் வந்து ஒரு நார்மலான ஸ்கூல் போற ஒரு பையன் தான் ஆனா இதுக்கப்புறம் தான் அவனே கேக்குறான் சரி அதை விடுங்க இந்த மாதிரி நம்ம வந்து டிசைட் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம வந்து எங்க எங்க போனோன்னு நாங்க வந்து சொல்ல போனா கேபிட்டலுக்கு போகணும் இங்க இருக்க இவங்களும் கேபிட்டலுக்கு தான் போனோம் இருந்தாலும் இவங்க வேற ஒரு பகுதிக்கு போனோம் அங்க இருக்க அந்த எல்ஃபு பொண்ணு அவளோட தங்கச்சியோட பேரைய சொல்றா அதுவும் இல்லாம வந்து ஒரு பாதி ஹியூமன் பாதி எல்ஃபுன்னு சொல்றா இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவங்களும் சொல்றாங்க இந்த மாதிரி நான் வந்து இந்த பேரை கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு இப்படி இவங்களும் அங்க சொல்லிருக்க அப்புறம் தான் அங்க ரிக்கே வந்து சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து கேபிட்டலுக்கு தானே போறீங்க நீங்க எங்க கூட டிராவல் பண்ணக்கூடாது இல்ல இல்ல நான் வந்து டோமா கூட நான் வந்து தனியா தான் போகணும்னு ஆசைப்படுறேன் சரி ஏதோ ஒன்னு இந்த மாதிரி இந்த லாக்கெட்டை வந்து வச்சுக்கோ உனக்கு வந்து எப்பெல்லாம் பிரச்சனை வந்தோ அப்போ வந்து இந்த லாக்கெட் வந்து உதவும் இதுக்கப்புறம் அவங்களும் அவங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க இவங்களோட பாதை இவங்க தனி தனியா பிரியுது இவங்களோட கேங் வந்து இங்க தனியா போகுது அவங்களோட கேங் அவங்க தனியா போகுது ஆனா அங்க இருக்க குண்டை ஒண்டி அங்க தனியா மாட்டிக்கிறான் இந்த மாதிரி என்ன இங்க ஒண்டி எத்தனை வந்து சேர்த்துட்டீங்க ஆனா நான் வந்து எங்க போகுது என்ன வந்து கூட்டணும் போங்க திடீர்னு அவனும் கத்தின்னு இருக்கான் இப்படி ஒன்னும் கத்தின்னு இருக்காங்க பார்த்தா ஒரு பர்சனை வந்து கேட்கறான் இந்த மாதிரி எவ்வளவு நேரமே இங்கே என்ன நடந்தது நெக்ஸ்ட் இன்ல அந்த சேர்ச்சிதான் காட்டுறாங்க சீனோ அங்க காஃபி குடிச்சுக்கினு அங்க வந்து அந்த காட் கேண்டிடேட் அந்த லிஸ்ட வந்து பாத்துன்னு இருக்கா அவளுக்கு யோகிரியை பத்தி நிறையவே இன்ஃபர்மேஷன் தெரியணும் இதனாலேயே அவளும் அங்க ஜப்பான்ல இருந்து வேற ஒரு பர்சனையும் அங்க வந்து சமன் பண்றா அது வந்து ஒரு ப்ரொஃபஸர் தான் அவன் இங்க சமன் ஆனே அவனும் இதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஆச்சரியமாயிடறான் அப்புறம் தான் இது சொல்லுது நீ வந்து சமன் ஆயிருக்க இங்க ஆனா அவனுக்கு ஒண்ணுமே புரியல என்னங்க சொல்றீங்க நீங்க சமன் ஆயிருக்கனா அப்புறம் தான் அவனோட போன்லயே ஒரு சிக்னலும் கிடைக்குது அது வந்து நம்ம யோகிரியோட சிக்னல் தான் அவன் அந்த சிக்னலை பார்த்து சொல்றான் இந்த மாதிரி நீ நிறையவே கெட்ட விஷயம் பண்ணிருக்க இந்த ஹியூமனிட்டிக்கு ஆனா அப்புறம் தான் அந்த போன்ல இருந்த சவுண்ட் அது இந்த மாதிரி நீ ஃபைட்டிங் கான டோரை ஓபன் பண்ணிட்டேன் அதனால இவன் பக்கத்துல யாராச்சும் இருந்தீங்கன்னா அஞ்சு மீட்டர் தூரமா நின்னுக்கோங்க இப்படி சொன்ன தசைக்கிண்டு அவனோட மண்டையும் அவனோட உடம்பு அவங்க வந்து செதற ஆரம்பிக்குது இதெல்லாம் பாக்குற சியானோங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறான் ஏ யோகிரி நீ வந்து யாருதான் இப்படி இவன் சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கீழ லைக் பண்றேன் இந்த எபிசோட் எப்படின்னு சொன்னேன் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் சாய்னரா